வெல்கம் டு ஆடியஸ் தமிழ். நம்ம நந்தினி வந்து அவங்க மாமாட்ட பேசிட்டு இருக்கப்ப, ஆதிக்கடவுர் ஃபேமிலியை கண்டிப்பா நீ அழிக்கணும், ஏன்னா உங்க தாத்தா இறந்ததுக்கு அவர் தான் காரணம், கண்டிப்பா நீ அழிக்கணும் சொல்லவும் நந்தினியும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப வெளியே வர்றப்ப அந்த வேலைக்காரை இருக்கிறத பார்த்துட்டு, சரி இவங்கிட்ட நீ கொஞ்சம் சூதானமா இரு நந்தினின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிளம்பிடுறாங்க. உடனே அந்த ஒர்க்கர் வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் வந்து இங்க ஒரு மேன் வந்தாங்க, அந்த மேனை பார்த்த உடனேவும் நந்தினி மேடம் வந்து எந்திரிச்சு நின்று மரியாதையா வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அவங்கள பாக்குறப்ப இவங்க ரொம்ப நெருங்கினவங்க மாதிரி இருந்துச்சு, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி அவங்க வந்ததே இல்லை, இப்போதான் புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்லவும் ஆதி இருந்துட்டு, சரி அது என்ன விஷயம்னு கொஞ்சம் கேதர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குமேனு சொல்லவும், சரிங்க சார் நான் கேதர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அப்புறம் வந்து நம்ம பார்வதி வந்து, மேடம் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா இதை சைன் மட்டும் போதும்னு சொல்றாங்க. உடனே ஐலாண்டு சேர்ந்துட்டு நம்ம பார்வதி வந்து ஆதிக்கு ரொம்பவே லவ் பிடிச்சிருக்கு, ஆதி வந்து பார்வதியாக தான் லவ் பண்ணுறா அப்படின்ற விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து, மேடம் இங்கே வந்து கேண்டீனில் சாப்பாடு சமையல் எதுவுமே சரியில்லைன்னு சொன்னாங்க, அவங்க இன்னொரு கேண்டீன் மேனை சொல்லி இவங்க சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னு சொல்லவும் நான் உங்களுக்கு மாற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவுடனே இப்போ ஐலாண்ட் ஹிஸ்டரிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நீ என்ன கேட்காம எப்படி மாற்றலாம், நீ என்ன இந்த வீட்டோட முதலாளியா, இல்லை இல்லை இந்த வீட்டு விளக்காரி தானே, நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ண அப்படின்னு சொல்லவும் அப்படியே ரொம்பவே கடுப்பாகி நம்ம பார்வதி வெளியே போயிடுறாங்க. ஐலாண்ட் ஹிஸ்டர் வீட்டில் போய் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யோசனை பண்ணுற டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மனசாட்சி வந்துட்டு, ஆதி தானே பார்வதி லவ் பண்ணுறான், பார்வதி வந்து ஆதியை லவ் பண்ணல, மிடில் கிளாஸ் பொண்ணுங்க எப்பயுமே லவ் பண்ண மாட்டாங்க, பட் பார்வதி வந்து எல்லாருமேலே அக்கறையா தானே இருக்காங்க, நீ எதுக்கு இண்டிவிஜுவலா நினைக்கிற, பார்வதி எல்லாம் அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம எல்லாரும் சரி இருந்துகிட்டு, மனம் ஒண்ணு சொல்லுது புத்தி ஒண்ணு சொல்லுது, நீ எதை கேட்கன்னு எனக்கே தெரியலையே, ஆதி விஷயத்துல என் மைண்ட் ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்காங்க. உடனே இங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஆதிக்கு வந்து எல்லாம் வந்து ஆதிக்கு தெரிய வந்து உடனே நம்ம பார்வதிகிட்ட போய் சொல்லுவோம், விடுங்க மாமா அதை தானே நீ நாங்கள் தின்னா திட்டுட்டோம், அவங்களுக்கு என்ன உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லவும் அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்டிக் சீன் நடக்குது. அந்த ரொமான்ஸ் சீன் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம், அவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி வந்து, சரி நான் பார்வதி நீ வெளியே போகாத, நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லவும் பார்வதி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேனை வந்து கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து ஒழுங்காக வர்றதில்லை, நீங்கள் வந்து ரொம்ப ஓபி அடிக்கிறீங்க, இங்கே தகுதியான ஆள் நீங்கள் இல்லை, இன்னொரு தடவை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒர்க்கரும் வந்து பேசிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து ஆதி வந்து சைலண்டாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பார்வதி வந்து சரி செய்கே வந்து ஆதிக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆடியஸ் தமிழ் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் ஆடியஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.